ஷாமுடைய நிலைமை என்ன ஆகி கொண்டிருக்கிறது? யமனுடைய நிலைமை என்ன ஆகி கொண்டிருக்கிறது? என்னங்க இங்க வீட்டில் ஆகக்கூடிய நிலைமை எங்களால் கவனிக்க முடியல, இங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எங்களால் கவனிக்க முடியல, சிரியாலையும் ஷாம்லையும் ஃபாரிஸ்லையும் யமன்லையும் பிரச்சனை நடந்தா எங்களுக்கு என்ன? அப்படி சொல்லக்கூடிய சமுதாயமாக அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆசாம்ல இங்க நடந்தா என்ன, பருமால நடந்தா என்ன, யமன்ல நடந்தா என்ன, சிரியால நடந்தா என்ன, எங்களுக்கு எங்க வேலை, எங்க குடும்பம், எங்க பிள்ளை, என் பிள்ளையுடைய படிப்பு, என் பிள்ளையுடைய கல்யாணம், அவங்களுடைய வாழ்க்கை, என் புருஷனை கவனிக்கிறது, என்னுடைய குழந்தைகளை கவனிக்கிறது, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையை தவிர அந்த ஊர்ல நடக்கிறத பத்தி எங்களுக்கு என்ன கவலை? இன்னமல் முஃமினூன யஹ்வதும் இன்னமல் முஃமினூன யஹ்வதும் அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அவன் எந்த நாட்டிலே வசித்தாலும் சரி, தன் பிள்ளைக்கு அடிபடும் பொழுது எப்படி ஒரு தாய் கவலைப்படுகிறாளோ அது போன்று வேறொரு நாட்டிலே அடிபடக்கூடிய பிள்ளையை நினைத்து அந்த தாய் கவலைப்படவில்லை என்றால் அவள் அல்லாஹ் கூறக்கூடிய முஸ்லிம் அல்ல. என் சகோதரனுக்கு அடிபடும் பொழுது என் கண்களில் இருந்து கண்ணீர் வருவது போல் மற்ற நாடுகளிலே அடிபடக்கூடிய முஸ்லிம்களுடைய சகோதரனின் முஸ்லிம் சகோதரன் அடிபடும் பொழுது என் கண்கள் இருந்து கண்ணீர் வரவில்லை என்றால் ரசூலுல்லாஹ் கூறிய அல்லாஹ் கூறிய சகோதரர்களாக நாம் வாழவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? முஸ்லிம்களாக நாம் இல்லை என்று அர்த்தம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இங்க கவலை இருக்கு. அல்லாவிடத்திலே கையேந்தி யா அல்லாஹ் என் பிள்ளைகளை பாதுகாப்பது போன்று தாய் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. ஆசாமிலே, பர்மாவிலே, சிரியாவிலே, எகிப்திலே, யமனிலே போராட்டக்காரர்களின் போராட்டத்திலே சிக்கி தவிக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக என்று கையேந்தி துஆ செய்வதற்கு கூட கஞ்சத்தனம் காட்டக்கூடிய சமுதாயம் எல்லாம் அல்லாவிடத்திலே வெற்றி பெறக்கூடிய சமுதாயமா? அல்லாவிடத்திலே நாளை மறுமையிலே அந்தஸ்துகளை பெறக்கூடிய சமுதாயமா? முஹம்மது நபியின் சமுதாயமாக இருப்பதற்கு இந்த சமுதாயத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடவடிக்கை இதா? சஹாபாக்களுடைய நடவடிக்கை இதா? உமர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்னுடைய காலத்திலே ஒரு ஆறு நதிக்கரையிலே ஒரு ஆடு இறந்து கிடந்தாலும் சரி அதற்கும் நாளை மறுமையிலே நான் பதில் சொல்ல வேண்டும். நமக்கு மூணு வேளை எல்லாம் சாப்பாடு கொடுக்கிறான், நம்ம குழந்தைகள் எல்லாம் நல்லபடியா வச்சிருக்கா, நம்முடைய கணவனையும் நம்முடைய மனைவிகளையும் எல்லாம் நல்லபடியா கவனிக்கிறான், நம்மளா கவனிக்கிறோம், எல்லாம் வச்சிருக்கா நல்லபடியா? அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சோதனைகளோ அல்லது காஃபிர்களின் சூழ்ச்சியால் அவங்களுக்கு சில வேதனைகளோ, யா அல்லாஹ் அந்த கஷ்டத்தை போக்கி அந்த முஸ்லிம்களையும் எங்களை மாறி வாழ வைங்கன்னு சொல்லி துஆ செய்யறதுக்கு நம்முடைய நாவுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன நம்ம எல்லாம் முஸ்லிம்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னமல் முஃமினூன இஹ்வதுன், முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் தான். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அவன் எந்த நாட்டில் வசித்தாலும் சரி, அவன் எந்த இடத்திலே வசித்தாலும் சரி, அவன் எந்த ஊரிலே வசித்தாலும் சரி, அவன் எந்த மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கூறினால் அவன் என்னுடைய சகோதரன். பாவங்களை மன்னிப்பானாக. நாங்கள் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்துவிடும். இந்த ரமதான் இல்லையா, நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால், குற்றம் செய்திருந்தால் எங்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் அழித்துவிடையா அல்லாஹ். எங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலையை கொடு, எங்களுக்கு சொர்க்கத்தை உரித்தாக்கு, உன்னுடைய அருளை கொடுயா அல்லாஹ், உன்னுடைய பாசத்தை கொடுயா அல்லாஹ், உன்னுடைய கருணை எங்கள் மீது பொழியா அல்லாஹ், உன் அருளை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். உன்னை விட்டு நாங்கள் எங்கே செல்ல முடியும்? உன்னை விட்டு எங்களுக்கு வேறு வழி என்ன இருக்கிறது? எங்களுடைய சமூகத்திற்கு உதவி செய்யா அல்லாஹ். கஸாவிலே சிரமப்படக்கூடிய எங்களுடைய முஸ்லிம் குழந்தைகளுடைய உயிர்களை பாதுகாரியா அல்லாஹ், அந்த பெண்களுடைய கற்புகளை பாதுகாரியா அல்லாஹ், அந்த சிறுவர்கள் வாலிபர்கள் அனைவரையும் உன்னுடைய தீனிலே நிலையாக இருக்க செய்யா அல்லாஹ். கஸாவிற்கு வெற்றிகளி, பலஸ்தீனுக்கு வெற்றிகளி. உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கவலைப்படுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தியா அல்லாஹ். அவர்கள் உன்னுடைய மார்க்கத்தை ஏற்ற
ஏற்றுக்கொண்ட குழந்தைகள் யாரெல்லாம் இந்த பாவிகள் அந்த குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் இந்த முஸ்லிம்கள் மீது கொண்டுள்ள வெறுப்பால் பொறாமையால் அந்த குழந்தைகளை கொலை செய்கிறார்கள். யார் இந்த குழந்தைகளை கொலை செய்தார்களோ, யார் முஸ்லிம் வாலிபர்களை கொலை செய்தார்களோ, அவர்களை இந்த பூமியில் இருந்து அகற்றிவிடையா. உன்னுடைய கோபத்தை அவர்கள் மீது இறக்கு, உன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது இறக்கு. யா அல்லாஹ், இந்த யூதர்கள் உன்னுடைய நபிமார்களை கொன்றவர்கள், உன்னுடைய மூமின்களை கொண்டவர்கள், மூமின்களை கொல்ல வேண்டும் என்று திட்டத்தை வைத்திருப்பவர்கள், கஸாவிலே முஸ்லிம்களை கொலை செய்பவர்கள், இந்த யூதர்களை இந்த உலகத்திலிருந்து அகற்றிவிடையா அல்லாஹ். ஃபிரௌனையும் காரூனையும் எப்படி அழித்தாயோ அது போன்று இந்த யூதர்களை இந்த பூமிக்குள் புதைத்து அவர்களை இந்த பூமியிலிருந்து அகற்றிவிடையா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தை அவர்கள் மீது இறக்கு, உன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது இறக்கு. யா அல்லாஹ், பைத்துல் முக்கத்தஸை முஸ்லிம்கள் கரத்திலே ஒப்படை. உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் உன்னுடைய பாதுகாப்பை கொடு. உலகத்திலே சிரமப்படக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் யா அல்லாஹ் உன்னுடைய பாதுகாப்பிலே வாழவை. யா அல்லாஹ், யாரெல்லாம் இறந்தார்களோ அவர்களை ஷஹீதுகளுடைய அந்தஸ்தில் யா அல்லாஹ் அங்கீகரி. யா அல்லாஹ், உலகத்திலே நாங்கள் பலகீனமானவர்களாக வாழ்கிறோம், எங்களுக்கு சக்தி கொடு, எங்களுக்கு ஆற்றல் கொடு, இந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உரிமையையும் பலத்தையும் எங்களுடைய கரத்திலே கொடு. யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை அங்கீகரித்து விடு, எங்களுடைய தொழுகையை அங்கீகரித்து விடு, எங்களுடைய நோன்பை அங்கீகரித்து விடு, எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அங்கீகரித்து விடு. اللهم انصر الاخوان المسلمين في فلسطين، اللهم انصر الاخوان المسلمين في سوريا، اللهم اعز الاسلام والمسلمين، واذل الشرك والكفرة والمشركين، ودمر اعداء الدين، واحمي حوزة الاسلام، واجمع كلمة المسلمين على الحق يا رب العالمين.